ஸோ நைட்டு ஃபுல்லாக இருக்காங்க அதாவது நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த இடத்துல தூங்காமல் இருந்திருக்காங்க நம்மளுடைய சனம் அதுக்கப்புறமா வந்துட்டு நிஷா அனிதா ஸோ பாலாவை போயிட்டு ரம்யா எழுப்புறாங்க அவங்களுக்கு முடிய போது நம்மளுக்கு தான் அடுத்தது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கூப்பிட்றாங்க ஆனால் பாலா வந்துட்டு எழுந்துக்கவே இல்லை ஸோ ரம்யா வந்துட்டு இதை வெளியே சொல்கிறாங்க என்ன இன்னுமா வரல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனம் எல்லாருமே கேட்குறாங்க வேற வழியே இல்லாமல் அவங்களுடைய டைம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சனம் மறுபடியும் நிற்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு கொஞ்ச நாள் மூணு மணி நேரம் நின்றுருக்காங்க நைட்டு ஃபுல்லாக மறுபடியும் வந்துட்டு பாலா வராததுனால சனமே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப பொறுமையா எழுந்து அவரோட மைக்க மாட்டி அந்த இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்காரு ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க டீம் எல்லாமே இருக்காங்க யாரு நம்ம சுச்சி ரம்யா நின்றுட்டாங்க பாலாவுக்கு பதிலாக சனமே வந்துட்டு மறுபடியும் நின்றுட்டு இருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே போய் அப்படின்னு எல்லாம் போய் கூப்பிட்டுருக்காங்க ஸோ ரம்யா சுச்சி எல்லாமே போய் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் பாலா வரவே இல்லை ஸோ ஃபைனலி அனிதா யாரையும் முடிச்சதுக்கப்புறமா கீழே போயிட்டு கூப்பிட்றாங்க நாங்கள் எப்போவும் முடிச்சிட்டோம் உங்க டீம் தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாலா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் பதறீங்க அப்புறம் நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப லீஸாக சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பயங்கர கடுப்பாகுது பார்க்கறதுக்கு ஏற்கனவே பாவம் அவங்க எல்லாம் தூங்காமல் மூணு மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல நின்றுருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்துட்டு நின்றுருக்கு இப்போ பாலாவோட டைம் வரணும்னா இவர் தூங்கிட்டு இருப்பாராம் இவரை வந்துட்டு எழுப்பவும் கூடாதான் எழுப்புனா வந்துட்டு ஏன் பதறீங்க அப்புறம் நான் போவே மாட்டேன்னு வேற வந்துட்டு சொல்வாராம் ஸோ இதை விட வந்துட்டு ஒரு கேவலமான விஷயம் என்னங்க இருக்குது அந்த டாஸ்க்கு அந்த டைமிங்கில் தான் இது வந்துட்டு மணிக்கு வந்து டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் சரியான டைமிங்க்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கணும் அந்த டைமிங்கை வந்துட்டு கீப் அப் பண்ணணும் மூணு மூணு டீமாக வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதுலேயும் வந்துட்டு இவர் தூங்கும்போது எழுப்புனா இவர் கோவப்படுவார் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஏன்னா இந்த டாஸ்க்கே வந்துட்டு டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டைமை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டாஸ்க்கு இவருக்காக மற்றவங்க போய் நிற்கணுமா ஆனால் இவர் பதற மாட்டாரா எதுவும் செய்ய மாட்டாரு ஆனால் லக்ஸரி பட்ஜெட் அப்போ மட்டும் இவர் ஜெயிலுக்கு அனுப்பினா விட மாட்டாரு இல்ல நான் ஒழுங்காக தான் பண்ணேன் அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து லா பேசுவார் பாலாவுடைய நிலைப்பாடு இப்படிதாங்க இருக்கு பிக் பாஸ் இது சம்மந்தமாக திட்டினா சாரின்னு சொல்றது அதுக்கப்புறமா ரூம்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோரணிகளை பேசுறது அதே மாதிரி தான் வாரம் ஃபுல்லா இந்த மாதிரி மிடுக்காவே சுத்திட்டு இருந்து கமலஹாசன் வந்தவனா அப்படியே பம்புறது அவர்கிட்ட மட்டும் எதுவுமே பேசாம அப்படியே வந்துட்டு அமைதியாயிருது இதே விஷயங்கள் தான் பாலா பண்ணிட்டு இருக்காரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்ல அந்த மூணு பேரும் பாவம் ஆல்ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க சனம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நான் நின்றுவோம் ப பரவாயில்ல பட் இதனால வந்துட்டு லக்ஸரி பட்ஜெட்டில் கை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது ஏன்னா அவர் எழுந்து வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனம் சொல்றாங்க அதாவது லக்ஸரி பட்ஜெட் எல்லாருக்குமே உண்டான ஒரு பட்ஜெட் தான் ஸோ அதுக்கு வந்துட்டு சனம் பயப்படுறாங்க ஆனால் இவரும் வந்துட்டு பயப்படுறது கிடையாது போனா என்ன அப்படின்ற ஒரு தோரணில தான் சுத்திட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்க இதுதான் இரண்டாவது ப்ரோமோல வந்து இடம் பாலா செஞ்சது சரியா தவறா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை பண்ணுங்க